நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே. சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கோ இந்த வார்த்தை அவன் கடைசியில் தான் சொல்கிறான், முன்னால் சொல்லலை. ஏன் முன்னால் சொல்லலைன்னா, முன்னால் சொல்ல முடியாது, மனுஷர்கள், நம்ம எல்லாம் மனுஷர்கள். கடைசியில் சொல்கிறோம். ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, கடைசியிலையாவது சொன்னமே அதுதான் சந்தோஷம். கடைசியாவது சொல்கிறானே, இதை சொல்லாமலேயே கெட்டுப்போன மனுஷர்கள் இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது, இதில் மூணு காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கொடுங்க, இதில் ஆண்டவரை அண்டி கொண்டிருப்பது நல்லதுங்கிறான். ஸ்தோத்திரம், இட் இஸ் குட் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்னா, இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கலாம் அதை, இட் இஸ் குட், பட் இட் இஸ் குட் ஃபார் மீ டு ட்ரா நியர் டு காட். ஆண்டவர் பக்கத்தில் போகிறது எனக்கு நல்லதுங்கிறான். அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? அப்போது எது நல்லது? நல்லதுன்னு சொன்னால் அதில் ஒரு நல்லது அல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் லாங்குவேஜில் புரிகிற மாதிரி பேசுகிறேன். நல்லதுன்னு சொல்லிட்டா நல்லா சொல்லுங்கள். நல்லதுன்னு சொல்லிட்டா நல்லது அல்லாது. அப்போது அந்த நன்மைக்கு, நன்மை பெறணும்னா அதுக்கு ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. நன்மைக்கு ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. அது என்னையா இடம்னு கேட்டால், ஆண்டவர் தான் இடம். அவர் பக்கத்தில் போகிறது தான் நல்லதுன்னு கூட்டி கழித்து பிஹெச்டி எல்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார் இவர், ஆசாப் அப்படிங்கிறவர். அதுக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன், சில இடங்களில் எப்படி அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாருன்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரிடத்தில் நீங்கள் பக்கத்தில் போனால் அவர் நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவரிடத்தில் பக்கத்தில் போனால் நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போது யாருக்கு நன்மைகள்? சூப்பராக சொன்னீங்க, இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு நன்மைகள்? அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தேவன் நன்மைகள். அல்லேலூயா. அப்போ அவரை விட்டு தூரமாக போகிறவர்களுக்கோ அந்த நன்மைகளில் வரமாட்டேங்குதே. தெரியாதனமா, பாவம், நாலு பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 50% அப்பாட்டேருந்து ஆஸ்தியெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஊதாரித்தனமாக வெளியில் போனால் என்ன நன்மை கண்டான்? புரியுதா உங்களுக்கு? என்னத்தை நன்மை கண்டான்? குறைவு பட தொடங்கினான் அப்படின்னு வாசிக்கிறான். குறைஞ்சு போச்சு. இவன்கிட்ட ஒன்றும் சொத்து இல்லை, இவர் சம்பாதிச்சு இவர் காசு ஒன்றும் செலவு பண்ணலை. அப்பாவுடைய காசில் இவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஜாலியாக மிதந்துட்டுருக்கிறாரு. அந்த காசு குறையும் இல்லை, ஒரு நாள் அப்பா காசு குறைஞ்சு போச்சு. அப்பாவோட கூட இருந்து அப்பா காசை செலவு பண்ணால் கேட்டால் அப்பா மறுபடியும் தருவார். உங்கள் வீட்டில் எப்படி? உங்கள் வீட்டில் எப்படி? பேரண்ட்ஸோட கூட இருந்து பிள்ளை பேரண்ட்ஸு காசு செலவு பண்ணுதுன்னு வச்சிங்களேன், அது ஏதோ சாப்பிடுது, கூப்பிடுது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறது, அது செலவு இளவு கொடுத்து அப்பா அம்மாலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது குறைஞ்சி போகும். 200 ரூபா இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா 200 ரூபா நான் 2000 வருஷம் இருக்குமா? அது அடுத்த நாளே வந்து நிற்கும் காசு வேணும்ன்ட்டு. அப்போ மூஞ்சி சலிக்காமல் நிறைய பிள்ளைகள்லாம் தான் அம்மா மார்களை பார்க்குறாங்க. பார்த்தியா பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறாரு. சில அப்பா மாதிரி சொல்லுவேன், என்ன உனக்கு கொழுப்பேறி போச்சு, நேற்று தானே 200 வாங்கினேன். ஆமாம், நேற்று தான் 200 வாங்கினேன், செலவழிஞ்சு போச்சு.
அப்போ அப்பா அம்மாவோட கூட இருக்கும்போது அந்த காசு செலவழிஞ்சாலும் திருப்பி கேட்கறதுக்கு ஒரு உரிமையா கேட்கும்போது மறுபடியும் என்ன செய்யுது, கிடைக்குது. அப்பா காசை ஒட்டு மொத்தமாக கூட்டிட்டு தூக்கிட்டு போய் அவன் பாட்டுக்கு தூரமாக போனான்னா அப்பா காசு கட்டாயம் செலவழி. அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா, நீ அப்பாவோட இருந்தாலும் அப்பாவோட இல்லாட்டினாலும் அப்பா காசு செலவழியும் கரையும். ஆனால் ஒன்று பண்ணு மகனே மகளே, நீ அப்பாவோடையே கூட இருந்துக்கோ, அவரை நல்லா கரைச்சி கரைச்சி விட்டுரு. அவரை தான் கண்டுக்கவே மாட்டார், கொடுத்துக்கிட்டே இருப்பார், சொரண்டியாவது என்ன செய்வார். அதான் அப்பாவுடைய உள்ளம். ஆனால் நமக்கு பாருங்கள், அப்பாவோடு இருக்கிற வரைக்கும் அப்பா காசுக்கு பஞ்சமே இல்லை, அது எப்போதும் கேரண்டி. அல்லேலூயா. அவர் எங்கேருந்து காசு வருது, எப்படி கரைக்கிறாரு, எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறது உங்களுக்கு மேட்ரு கிடையாது. உங்களுக்கு வேண்டியது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுக்கு நீங்கள் சம்பூர்ணமாக திருப்தி ஆவீர்கள். எப்போ அந்த நன்மை எப்போ கிடைக்கும்னா, அவரோடு கூட நெருங்கி நிற்கும்போது தான். ஹலேலூயா. அந்த குறைவு என்பதையே தெரியாமல் வளர்த்துருவாங்க பேரண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு குறைவுங்கிறது தெரியாமல் வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. எப்படி, நீங்களாம் அப்படி தானே? ஹலேலூயா. அப்பா மார்களே, அம்மாமார்களே, ஐயோ நானே எங்கள் பிள்ளை சம்பாதிச்சு போட்டால் தான் வாழ முடியுங்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் பாஸ்டர், நீங்கள் ஒன்று அப்படியா? சரி, நிச்சயமாக இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குறைவுங்கிறது என்னன்னு தெரியாமல் நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லையா? நாளைக்கு கவனிச்சிக்கிறேன் உங்களை. அல்லே இல்லையா, போட மாட்டேங்கிறியா? அல்லே இல்லையா. அதுக்காக அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். அந்த மாதிரி ஊதாரித்தனமாக அனாவசியமாக பண்ணக்கூடாது, நியாயமான முறைப்படி. ஆனாலும் கூட எந்த பிள்ளை நியாயமான முறைப்படி செலவு பண்ணுது? இந்த காலத்தில் ஸ்விக்கி பிக்கின்னு என்னென்னமோ சுத்துது. தேவைப்பட்டால் டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுறான். ஆர்டர் பண்ணிட்ட பிறகு தான் நம்மள்கிட்ட காசே இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுது. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற. நம்ம அதுக்கு தயக்கப்படுறது இல்லை. இது என்னைக்கு அவங்களுக்கு, எது வரைக்கும் இந்த சலுகை? வாயை திறந்து சொல்லுங்க, இது எது வரைக்கும் இந்த சலுகை உண்டு? தகப்பனோடு கூட இருக்கிற வரைக்கும் தானே. தகப்பனை விட்டு தூரமாக போயிடுச்சுன்னா, ஒருவேளை தகப்பனார் இடத்துலேருந்து ஒரு 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 தொகை எடுத்துட்டு போனோம், இன்றைக்கி நமக்கு காசு நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு போனால் அது குறையும். ஒரு நாள் குறைஞ்ச பிறகு திருப்பி அப்பாட்ட கேட்குறது அளவுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. பாஸ்டர் நாங்கள் கேட்டுக்கோம், இப்போ எங்கே போனாலும் எங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, நாங்கள் எஸ்எம்எஸ் அடிப்போம், வாட்ஸ்அப்பில் பேசுவோம். நீ வாட்ஸ்அப்பில் பேசு, எஸ்எம்எஸில் பேசு, பணம் வந்து சேராது, பணம் வந்து சேராது. எங்களுக்கு ஆன்லைனில் போடுவாங்க, எங்கள் அப்பா ஆன்லைன் டெபாசிட் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா ஒன்று ஆன்லைன் டெபாசிட் பண்ணுறதுக்கு உன்னை விட்டுட்டு தூரமாக உட்காந்துட்டேங்க, ஜாலியாக சிக்கன் பரோட்டா சாப்பிட்ற ஆள் கிடையாது. அவர் கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஹல்லேலூயா. அவரை அடக்க, அவருடைய சோகத்தை அடக்க யாராலும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கோ, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்லது. அல்லேலூயா. தேவனை கீர்த்தனம் பண்ணுறது நல்லது. அல்லேலூயா. ஆமென். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. இதயம் நொறுங்கும் டோர்களை இவரே குணமாக்குறார். இதயம் நொறுங்கும் டோர்களை இவரே குணமாக்குறார். நறுங்குண்டோர் காயங்களை, நறுங்குண்டோர் காயங்களை அருமையாய் கட்டுகிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது.
நல்லது. நட்சத்திரங்களின் லக்கத்தை பாடுவோம். அட்சயன் என்னுகிறா, நட்சத்திரங்களின் லக்கத்தை அட்சயன் என்னுகிறா. பாட்சமாய் அவைகளை உச்சரித்தழைக்கிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. அவரிடத்தில் சேரும் பொழுதுதான் அவருடைய நன்மை கிடைக்கிறது. அவர் நன்மை செய்யும் பொழுது அவருடைய நல்ல கிரியைகளை நான் விவரித்து காட்ட என்னால் முடியும். அந்த சங்கீதக்காரன் என்ன சொன்னான் பாருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இப்படி கடைசியில தான் இந்த மனுஷன் சொல்லுகிறான். அப்ப என்னத்தை கண்டான், என்னத்தை கண்டான்? அவன் தன் வாழ்க்கையில குமுறலை கண்டான். சமீபத்தில் நான் ஒரு ஏதோ ஒரு பத்திரிக்கை எனக்கு வந்தது. அந்த பத்திரிக்கை இங்கே தான் வச்சுருக்கிறேன். அந்த பத்திரிக்கையை பார்க்கும்போது இல்லை, ரெண்டு காரியங்கள் ஒரு மனுஷனை கலங்க பண்ணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் எழுதியிருந்தார். ரெண்டு காரியங்கள் என்னன்னு கேட்டால், அதில் ரெண்டில் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று மறந்துட்டேன், நான் மறக்காதது ஒன்று என்னன்னு கேட்டால், மற்றவர்களை பார்ப்பதினால் போட்டு ரெண்டு சொன்னார். அந்த ஒன்றை மறந்துட்டேன், உண்மையாகவே மறந்துட்டேன். அந்த மறக்காத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை பார்ப்பதினால் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பத்திரிகை எழுதின அந்த ஆசிரியருக்கு கால்கள் இல்லை. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் வாழ்கிறார் ஒரு ஊழியக்காரர், வட இந்தியாவை சேர்ந்தவர். ஆனால் அவருடைய வாசகங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் சிலர் பாருங்க, நம்மை போல நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நம்மை போல பாட முடியல, நம்மை போல பார்க்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். நம்மை போல நல்ல எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு ஓடி ஆடி வர்றோமே போகிறோமே, அப்படி கால்கள் இல்லை, கைகள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். பல காரியங்கள் உண்டு. சிலர் கண்ணாடி போட்டால் கூட கண்ணு தெரியாது, பாவம் அவளுடைய கண். அதுக்கு மேலே ரிப்பேர் ஆகி போய் அந்த கண்ணாடி போட்டால் கூட ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க கண் அந்த அளவுக்கு பழுதடைஞ்சு போயிருக்கும். நீ எத்தனையோ ஒரு குறைபாடுகளோடு வாழக்கூடிய அநேக மக்கள் இருக்கிறார்களே, இவர்களை தேவன் பயன்படுத்துகிற விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பிளைண்ட் பீப்புளை கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார்னு? சூப்பராக பயன்படுத்துவார். வீல் சேரில் உட்கார்ந்து ரெண்டு காலம் இழந்தவர்கள் எத்தனை பாடல்கள் இயற்றி இருக்கிறார்கள் தெரியுமா? பாடல் பிறந்த கதை அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் ஒன்று உண்டு. அதில் இப்போ நம்ம பாடக்கூடிய சில பாடல்கள், பழைய காலத்து பாடல்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அருமையான பாடல்கள். இது பின்னால் நீங்கள் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்று பிளைண்டாக இருந்திருப்பாங்க, இல்லை ரெண்டு கால் இல்லாதவங்களாக இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் பயங்கர அடி வாங்கிட்டு கண்ணீரின் பாதையில் போகும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை விடாமல் பற்றி கொண்டிருந்திருப்பார்கள். அதன் விளைவாக அவர்கள் பட்ட பாடுகளை தேவன் மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியாக அவர் வாழ்க்கையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நாம் பாடக்கூடிய பாடல்களுக்கு பின்னணி என்னன்னே தெரியாமல் பாடிக்கிட்டு இருப்போம். அவருடைய அந்த மேகசின்லேருந்து வந்ததான அந்த வாசகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் ஒரு தப்பு என்னன்னு கேட்டால், ஒரு தப்பு மறந்துட்டேன், இன்னொரு தப்பு, மற்றவர்களை நாம் பார்ப்பதினால். எத்தனையோ முறை நானும் வசனத்தை வாசித்திருக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டு,
நாம் செய்கிறதான குழப்படிகள் உண்டு, முட்டாத்தனங்கள் உண்டு, மதிகேடுகள் உண்டு. அந்த எல்லா காரியங்களிலும் என்றைக்கும் நம்ம திருந்த வேண்டிய, அன்றன்று திருந்த வேண்டிய ஒரு காரியம் இருக்குமானால் இந்த ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன். மற்றவங்களை பார்க்கறது ஒரு பெரிய தப்பாக தெரிகிறது. நம்ம அடி வாங்குகிறோம். எனக்குரியவைகள் எனக்குரியவைகள் தான் இயேசுவின் நாமத்தில் சொல்லலாமா? எனக்குரியவைகள், தேவன் எனக்கு கொடுத்தவைகள், எனக்கு கொடுத்தவைகள் தான். அது பிசாசு திருட, கமான், பிசாசு திருட, அவனுக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசு திருட, நான் விட மாட்டேன். அப்படி திருடி இருந்தால் மறுபடியும் எனக்கு வரும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. வாட் த டெவில் ஹேட் ஸ்டோலன் ஃப்ரம் யூ, இட் வில் கம் பேக் டு யூ வென் யூ கிளைம், வென் யூ கிளைம். ஏர்போர்ட்டில் சில நேரங்களில் ஒரு பேக் தனியாக அங்கே எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும், எல்லோரும் பார்க்குற மாதிரி. எவனுக்கும் எடுக்க மாட்டான் அந்த பேக்கை, உடனே அனௌன்ஸ்மெண்ட் என்ன செஞ்சிடுவான், தெர் இஸ் அன் அன்கிளைம்டு லக்கேஜ், அன்கிளைம்டு பேகேஜ் இஸ் தேர், ஹூஸ் தேட், அதர்வைஸ் வில் டேக் ஆக்ஷன். சும்மா ஒரு பேக் ஏர்போர்ட்டில் அப்படி கிடக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி கிடக்குதுன்னா இந்த காலத்தில் ரொம்ப பயம். அந்த காலத்தில் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான், ஜாலியாக எனக்கு தான் இருந்துன்ட்டு. இந்த காலத்தில் எனக்கு வேண்டாயா, கொடுத்தாலும் வேண்டாண்ணா, அதுக்குள்ளே என்ன இருக்குமோ தெரியாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம், அது கண்டாலே விலகி ஓடுறான், ஃப்ரீயாக கொடுத்தா கூட எடுத்துக்க மாட்டான். பீப்புள் டேக் ஆக்ஷன், அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு தெரியல. எவ்ரி அன்கிளைம்டு பிளெஸ்ஸிங்ஸ் வில் கோ அவேஸ்ட் இன் யுவர் லைஃப். நீங்கள் அதை ரொம்ப சீரியஸாக புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. எவ்ரி அன்கிளைம்டு பிளெஸ்ஸிங் யூ வில் லூஸ் இட். நம்ம கிளைம் பண்ணாத எதுவுமே நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஒரு பேக்கேஜ் அங்கே கிடக்குதுனாக்கா அன்கிளைம்டாக இருந்தால் அது என்ன செய்யும், போயிடும், அது தரமாட்டாங்க. யாரும் கிளைம் பண்ணுறதுக்கு யாருமே வரலையேம்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு நகை எங்கேயோ யாரும் அங்கே செயின் அங்கே கிடக்குதுன்னா யாராவது கிளைம் பண்ணணும், அது எங்கள் தான் சொல்லிட்டு கிளைம் பண்ணாட்டினா அது என்ன போயிடும். அதுபோல் நம்முடைய பிளெஸ்ஸிங்கை, நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம கிளைம் பண்ண பழகணும். பிடிக்குதா உங்களுக்கு? பிடிக்கலையா? அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள்னால் யாருக்கு பிடிக்காது? எனக்குன்னு தேவன் தந்திருக்கிறாரே ஒரு சில ஆசீர்வாதங்களை, நான் ஏன் அதை இழக்கணும்? ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்களை என் மனம் ரொம்ப பூரித்திருக்கிறது. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா சொல்லுங்கள், எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் ஸ்டோரில் இருக்குதா இல்லையா? நிறைய இருக்குது. யோபதை தான் சொல்கிறார், எனக்கு உரியவைகளை நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. யோபு 23:14 அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்குரியவைகளை பிசாசு தொடவிட மாட்டேன், நான் கிளைம் பண்ணி அவைகளை பெற்றுக்கொள்வேன். நல்லா சொல்லுங்க, எனக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்குரியது தான், என் குடும்பத்துக்கு உரியது தான், பிசாசு தொட முடியாது, தொடவிட மாட்டேன், பறித்து போக விட மாட்டேன். அப்படி பறித்து திருடிட்டான்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அல்லேலூயா, ஐ வில் கெட் பேக். வெட்டு கிளி தின்னது, பச்சை புழு தின்னது, பச்சை கிளி தின்னது, எல்லாம் திரும்பி வரும். ஸ்தோத்திரம். இந்த புல்பீட்லேருந்து இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகட்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததில் ஒரு கடுகளவு கூட உங்களை விட்டு போகாது இயேசுவின் நாமத்தில். மஸ்டர்ட் சீடு, நீங்கள் அந்த உலகத்து ஆசீர்வாதமாகவே வச்சுக்குங்க. பரலோகத்தின் காரியங்களை தான் இந்த சபையில் நாம் கிட்டத்தட்ட 90-95% பேசிகிட்டே போவோம் எப்போதுமே. ஏன்னா அதுக்கு நிகராக என்ன செய்கிறதில்ல, இந்த உலகத்தில் இருக்கிறது வர்றதில்ல. ஆனால் இந்த சர்வீஸில் நான் உலக காரியத்தை தான் நான் பேசுகிறேன், பரலோக காரியத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறேன். அது எப்போது நம்மோடு கூட இருக்கும், நம்ம அல்டிமேட்டாக அங்கே தான் போகிறோம். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களில் நீங்கள் ஒன்றும் குறைப்பட மாட்டீர்கள். ஒரு கடுகு அளவு கூட பிசாசு உங்கள்கிட்ட வந்து பறிக்க முடியாது. கெட் பேக் ஃப்ரம் த டெவில் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். யூ ஷால் பி ஃபுல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ சே ஃபுல், full in the name of Jesus. கர்த்தர் அப்படி செய்வாராக. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பரலோக காரியங்களுக்கு மாத்திரம் சாட்சி சொல்றதல்ல, பூலோகத்தின் காரியங்கள்னால ஆசீர்வதிக்கப்படும் போது கூட சாட்சி வரும், சாட்சி வரும். பூமியை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்வார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ சொல்லுகிறான், மற்றவர்களை பார்க்கும் போது நாம் கஷ்டப்படுகிறோம். இந்த சங்கீதக்காரன் அண்ண சொல்லி முதல் ஆரம்பத்தில் சொல்கிறான் பாருங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஐயா உங்கள் ஆரம்பம் சூப்பருங்க, நீங்கள் நல்லா தான் சொன்னீங்க. ஏன்னா இவன் ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க, இவன் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரன். அவருடைய வாயிலேருந்து முதல்ல வரக்கூடிய வார்த்தை ரொம்ப சூப்பராக இருக்குது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இல்லை நல்லவராகவே இருக்கிறார்னா அவர் ஒருபோதும் நன்மை தவிர வேறு எதையும் செய்கிறது இல்லைங்கிறத தம் வாயிலேருந்து என்ன அழகாக சாட்சியான செஞ்சிட்டார், சொல்லிட்டார். ஆனாலும் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் கடகடன் வாசிப்பீங்கன்ட்டு, வாசிக்க விடாமல் பண்ணுறதே நான் தான். உங்களை ஆனாலுங்கிறதுல நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். என்னன்னா, நீங்க இவ்வளவு நல்ல வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்களே, பிறகு என்ன செஞ்சிருக்கிறீங்க, மனுஷிகத்தை பார்த்தீங்களா, அதான் நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. ஆசாப் மாத்திரம் இல்லை, பாவம் அவர் குழம்பி போயிட்டார். நம்மளும் அப்படித்தானே, ரொம்ப ஸ்டெடி ஸ்டேபிள்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, டப்புன்னு என்ன செஞ்சிடறோம், விழுந்துடுறோமே. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும், நீங்கள் எதுக்கு ஆனாலும் போட்டீங்க, அப்போது அப்பர் சொல்லும்போது கூட நல்லதாக தான் சொல்கிறாரு, அப்போ பிறகு ஆனாலும் போட்ட பிறகு கூட என்ன செய்கிறாரு, நல்லதுதான் சொல்கிறாரு. அந்த நடுவில் ஒரு ஆனாலும்ங்கிற ஒரு எலிக்குஞ்சு வந்து என்ன செய்யுது, ஒரு சின்ன சேட்டை பண்ணி விட்டுறதுன்னு அர்த்தம். அப்போ இவருக்கு நடந்திருக்கிறது என்னென்னா, மனுஷீகத்தில் கொஞ்சம் பாடுபட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மனுஷீகத்தில் பாடுபடும்போது இவருடைய அனுபவம் என்னென்னா, தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டாருங்கிற அனுபவம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை பார்க்கும்போது சற்று தேவனை விட்டு தூரமாக போகிறோம். சூப்பரான சத்தியம். அல்லேலூயா. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பரவாயில்லையா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆ, அப்படி ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் நடக்கும் அந்த மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் தூரமாக போயிட்டார். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவனை நோக்கி பார்ப்போம், தேவன் நமக்கு கொடுத்தவைகளை வாங்கி கொள்வோம். தேவன் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அதை நம்ம பார்த்தோம்னா சோர்ந்து போயிடுவோம். ஒருவேளை நமக்கு கொடுக்கறத காட்டிலும் அதிகமாக ஆண்டவருக்கு இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சுருக்கலாம், கொடுக்கலாம். அப்போ நம்ம மனசு ரொம்ப சோர்வடைஞ்சிடும், எனக்கு ஏன் நீங்கள் தரல அப்படின். ஒருவேளை மற்றவனுக்கு கொடுக்கறத காட்டிலும் நமக்கு அதிகமாக கொடுத்துருந்தார்னா நம்ம கதை எப்படி, அடுத்தவன் இப்போ அதே மாதிரி என்ன செய்வான், புலம்புவான். அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க, எனக்கு மாத்திரம் தேவன் நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படி சொல்லக்கூடாது. அவனவனுக்கு தேவன் ஒரு அளவை வைத்திருக்கிறார். அவனவனுக்கு அவனவனுடைய நேரத்தில் கர்த்தர் அவனை சந்திப்பார், அவனவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அது போதும் என்று இருப்போமாக. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்தில் அப்படி சொல்லிட்டார். இப்போ மூணாவது வசனத்துலேருந்து புலம்பல் பாடுறாரு பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் இது. அல்லேலூயா. ஆக்சுவலாக இது செய்தியுடைய ஒரு சின்ன பகுதி தான். ஆக்சுவலாக மற்ற காரியங்களுக்கு போகணும், இன்றைக்கி முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. இதில் நிற்போம். துன்மார்கரின் வாழ்வை கண்டானா இவன், காண்கையில்னு இவனே சொல்கிறானே, மற்றவனை நான் பார்த்துட்டேன்னு இவனே என்ன செய்கிறான் சொல்கிறான். துன்மார்க்கரின் வாழ்க்கையை நம்ம கவனிக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு வீழ்ச்சி வரும்படிக்கு கவனிக்கக்கூடாது. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் கொழுப்பு தானே இது. நீ அவனை பார்த்து நீ என்ன செய்யலாம், நீ தேவனை
நீ மகிமைப்படுத்தலாம், துன்மார்க்கனுடைய காரியத்தை நீ கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் இவன் துன்மார்க்கனை பார்த்தோன்னே அவன் மேலே இவன் பொறாம கொள்ளும் போது இவன் தேவனை விட்டு தூரமாக போகிறான். இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நாம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு காரணத்தையும் வச்சு நம்ம தேவனை விட்டு தூரமாகவே போகாமல் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறது நிமித்தம் நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, நமக்கு கேடுதான் அதிகமாக ஜாஸ்தியாகுதே ஒழிய நம்மை தேவன் பாருங்க திருப்தியாய் வழி நடத்தக்கூடிய தேவன் ஒருவர் தான் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அவரை போல திருப்திப்படுத்த, அவரை போல நமக்கு திருப்தியாய் நடத்த, நமக்கு ஆறுதல் சொல்ல, ஆண்டவரை போல ஆதரிக்கிறவர்கள் இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் சொந்தக்காரர்கள் பந்து ஜனங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன், ஒரு எல்லை வரம்பு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த வரம்பை தாண்டிட்டாங்கன்னா எங்களால் முடியாதுன்ட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் மனுஷனை நம்பி வேதனை தான் அதிகமாக ஜாஸ்தியாகுது ஒழிய ஒரு ஆறுதல் கிடைக்காது. ஆறுதல் கிடைக்கும்னு போகிற இடத்துல பார்த்தா பயங்கரமாக அடி கிடைக்கும். அதனால் மனுஷர்கள் பொல்லாதவர்கள் நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறதுக்கு யாரையோ வச்சிருப்பார். நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் வந்து அவங்க மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இது தேவனுடைய செயல், அது கர்த்தர் தான் செய்கிறது. நாம் நம்பி போகும்போது நம்ம அடி வாங்குகிறோம், ஆனால் நாம் கர்த்தரை பார்த்தால் கர்த்தர் அங்கே அந்த ஆட்களை அனுப்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனுப்பின ஆட்கள் நமக்கு நன்மையை கொண்டு வருவார்கள். நாம் தேடி போகிற ஆட்கள் அந்த நன்மையை கொண்டு வர மாட்டார்கள். கொண்டு வரலாம், கொண்டு வராமல் போகலாம், ஆனால் கர்த்தர் கொண்டு வந்தால் கட்டாயம் ஒரு நன்மை அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, யாரெல்லாம் நன்மை செய்வாங்கன்னு போய் கேட்டு 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 கடைசியில் ஏமாந்து போய் சோர்ந்து போயிருக்கிற வேளையில் யாரோ ஒருத்தர் நீங்கள் நினச்ச நன்மையை கொண்டு வந்து செஞ்சுட்டு போயிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் கடைசியில் பார்க்குற வேண்டிய நபர் யாருன்னு கேட்டால் கர்த்தர். அதை முதல்லையே பார்த்து தொலைச்சிருக்கிறது. மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு உண்டான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் வாய்க்கலைன்னா கர்த்தாவே ஸ்தோத்திரம் இப்போயாவது பார்த்தியே நீ அப்படிம்பார் ஆண்டவர். கோபப்படுகிறது இல்லை, ஆனால் கரெக்டாக பாருங்கள், கர்த்தரை பார்க்குற நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அது வரைக்கும் தாமதமாய்கொண்டே போகும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய இயல்புங்க அது, எல்லா மனுஷர்களும் அப்படித்தான். சரி, அப்போ நான் பொறாமை கொண்டேன். அவங்களுக்கு மரண பரியந்தம், வாசிங்க எல்லாருமே, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. இருங்க இருங்க, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? சரி, அவன் மரண பரியந்தம் பார்க்குறீங்களா? இதுதான் உங்கள் வேலையா? அதாவது பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் செய்யக்கூடிய தவறுகளுங்க நிறைய இருக்குது. ஒரு காரியத்தை பார்த்துட்டோம்னா நம்முடைய இருதயத்தில் அல்ல மனசில் அவங்கள குறித்து எண்ண வேண்டியதுக்கு மேலே எண்ணிடுறோம். எக்ஸாஜரேஷன்ஸ். அவங்களுக்கா என்ன குறைச்ச, இப்போ தான் அவன் ஏதோ ஒரு கார் வாங்கியிருப்பான், அவன் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும். எங்கே சொரண்டி, எங்கே போட்டு, என்னத்தை பண்ணி தடுமாறி தடுக்கி விழுந்து எழுந்திரிச்சு காடு வாங்கினானோ தெரியாது. கார் வந்துருச்சுன்னொன்னே நம்ம உள்ளத்தில் அவனுக்கு சொந்த வீடு வந்துடும். அவனுக்கு, நமக்கு இல்லை. இப்போ கார் வந்துச்சு, அடுத்து ஒரு சொந்த வீடு வரும், வாங்கி கொடுத்துட்டிங்களா வீடை அவனுக்கு ஃப்ரீயா? சொந்த வீட்டுக்கு அப்புறம் என்ன வீடு, என்ன என்ன வாங்கி கொடுக்க போகிறீங்க தெரியாது. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தபடிக்கு அவனுக்கு வாங்கி கொடுப்பீங்க. அவன் பட்டப்பாடு அவனுக்கு தெரியும். மரண பரியந்தம் இடுக்கணும் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு பெரிய கோட்டையை கட்டி அவன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க. அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் சொல்லுகிறது அப்படி சொல்லுகிறான். ரெண்டாவது, அவர்களுடைய பலன் எப்படி தெரியும்? இன்னைக்கு நடக்கிறதுனால உடனே சொல்லிடலாம் அப்படி இல்லை. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எல்லாரும் அவர்களுடைய பலனுக்கு ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய பலத்துக்கு தேவன் சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள்,
மனுஷர்களுடைய பலத்துக்கு தேவன் எல்லையை வைத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் எல்லைக்கு வரும் பொழுது இல்லாமல் போவார்கள், பலனற்று போவார்கள் அல்ல. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம மேல் அவ்வளவு அன்பா இருக்கிறது நிமித்தம் பொறுமையாய் நம்மளை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவ்வளவுதான். ஆனால் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும், மூச்சு விட்டாலும் ரெக்கார்ட் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். அவர் தேவன், அவர் தேவன். கனப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். சும்மா செத்துப்போன அல்லேலூயா சொல்லாதிருங்கள், நல்ல ஒரு ஜீவனுள்ள அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் கர்த்தர், அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. எண்ணங்கள் எல்லாம் நிறுத்து பார்க்கிறவர். கடந்த நாட்களில் எத்தனை எண்ணங்கள் வந்திருக்கிறது, எத்தனை செய்கைகள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை செயல்கள், அத்தனையும் கொண்டு வந்து நிறுத்த வல்லவர் அல்லவா? இன்ன நேரத்தில், இந்த நிமிஷத்தில், இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த மத்தியான வேளையில், இத்தனாவது மணித்துளியில், இத்தனாவது செகண்ட்ஸில் நீ இந்த மாதிரி ஜபத்தை பண்ணினாய் என்பார். 28 வருஷத்துக்கு முன்னால் பண்ண ஜபத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அது அவரால் முடியும். நல்ல தெய்வம் ஜபத்துக்கு பதில் தர்றதுக்காகத்தான் கொண்டு வர்றார் ஒழிய, நம்ம பண்ண முட்டாள்தனத்தையும் அசுத்தத்தையும் அநியாயத்தையும் அநியாயமான வார்த்தைகளையும் கொண்டு வந்து சேர்த்தார்னா நிச்சயமாக என்னை நான் நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர். அல்லேலூயா. அந்த கிருபைக்காக நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு செகண்ட் அப்படியே கண்களை மூடலாமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு செகண்ட் கண்களை மூடி, தேவனே இந்த கிருபைக்காக நான் முதலாவது என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு வாயை திறந்து பேசணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சுன்னா ஆண்டவரோடு நீங்கள் பேசலாம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன் அல்ல, ஒருவேளை நீங்கள் பர்சனலாக பேச முடியாது, உள்ளத்திலேயே நம்ம பேசுவோம்னு சொன்னால் நீங்கள் உள்ளத்திலேயே பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எத்தனை பாவங்கள், எத்தனை காரியங்கள் எல்லாம் செய்துட்டேனே, என்னை மன்னித்து பொறுமையாக இருந்தாரே. ஆண்டவரே, நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், என்னுடைய காரியங்களை தான் நான் ரொம்ப பெருசாக என்ன ஒளியான நான் செய்த குற்றங்களே கர்த்தாவே, நீர் பெருசாக என்னன்னா நான் இல்லாமல் போயிடுவேனே கர்த்தாவே. அல்லேலூயா. என் மேல் இரக்கமாக இருந்தீரே, நன்றி 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 மாத்திரம் நல்லா வாயை திறந்து சொல்லிடலாம், ஏன்னா அது யாருக்கும் தெரியாதில்ல. அல்லேலூயா. நன்றி 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 தகப்பன், நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ் லார்ட். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே எளியன் மேல் இறங்கு ஐயனே. ஹல்லேலூயா. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே எளியன் மேல் இறங்கையனே. நித்தம் என் இதயம் தீயதின் பரனே, நித்தம் என் இருதயம் தன் பரனே. நிலைவரம் எனில் இல்லை என் தாவரமே, நிலைவரம் எனில் இல்லை நீ என் தாவரமே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே எளியின் மேல் இறங்கையனே. கெட்ட மகன் பஞ்சத்தால் நலிந்தே, கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன், கெடு பஞ்சத்தால் நலிந்தே. இஷ்டமாய் மகன் என பாத்திரன் அலஞ்ஞான், இஷ்டமாய் மகன் என பாத்திரன் அலனாம். என்னை எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே இழியின் மேல் இறங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே.
பாவம். சூப்பரான பாட்டு, அல்லேலூயா, ஆமென். என்ன சூப்பர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அட பாட்டை சொல்லுங்க. நமக்கு முன்னால் சென்றிருந்ததான அருமையான பரிசுத்தவான்கள் எழுதின இந்த கீர்த்தனைகள் உண்மை நிலவரத்தை அப்படியே பாடியிருக்கிறார். மனுஷனுடைய உண்மை நிலவரம், அல்லேலூயா. இந்த பாடல்கள் ஒரு நாளும் மறையக்கூடாது. ஸ்தோத்திரம். இவைகளைப் போல ஒரு அர்த்தமுள்ள பாடல்கள், ஜீவனுள்ள பாடல்கள், அல்லேலூயா. அந்த பக்தன் எப்படி பாடியிருக்கிறான், டாடா டாடா, எத்தனை திரள் என் பாவம், என் தேவனே. எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஆண்டவட்ட பெருசாக போயிட்டு பீத்திக்கிறோம்ல, ஆனால் உண்மையான நிலவரம், எளியன் மேல் இறங்க ஐயனே, பத்தம் உன்மேல் எனக்கு இல்லை, என்பேனோ பணிந்திடல் ஒளிவேனோ, சுத்தம் ஒரு கரம் கால்கள் விழாவினில் தோன்றுது காயங்கள் தூய ஸ்நேகா. அந்த கடைசி சரணத்தில் பார்க்கும்போது, கெட்ட மகன் போல் துஷ்டமாய் அலைந்தேன், சூப்பரில், கெடு பஞ்சத்தால் நலிந்து போயிட்டேன், மெலிந்துட்டேன், கேவலமாயிட்டேன், இஷ்டமாய் மகனே என்று நீர் கூப்பிடுகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே, உங்களால் உங்கள் நிமித்தம் என்னை ரட்சித்து கூப்பிட்டு ரட்சித்தீங்க அப்பனே, அதுதான். அதை தவிர்த்து சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா. தேவனே, போகட்டும், இந்த மனுஷன் செய்ததை மறுபடியும் பார்க்கலாம். அல்லேலூயா. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். காரணம், எல்லாம் அவர்களுக்கு நன்மையாகவே நடக்குது, நன்மையாகவே நடக்குது, எதுவுமே தீங்கு நடந்தால் எனக்க பாருப்பா, ஏத்தப்பா எவ்வளவு பாடு ஏது, ஒன்றும் சரிப்பட்டு வரல, அல்லேலூயா நினைக்கிறான். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவர்களுடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். நம்ம தான் லாரி எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம், தண்ணி லாரி, தண்ணி லாரிக்காரன் ஹான் அடித்தானா உடனே குடத்தை கொண்டு போய் போடுறோம், இவனுக்கு தண்ணீர்லாம் ஜாலியாக சுரந்து வருதான் இங்கே, அல்ல இல்லை எத்தனை கிணறு வச்சுருக்கானோ தெரியல. ஸ்தோத்திரம். அப்புறம் தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ அவர்கள் துன்மார்கள், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சரிதாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் நீங்கள் எங்கே பொறாமை கொண்டீங்க, நீங்கள் உங்களுக்கு எதுக்குங்க பொறாமை வந்துச்சு, உங்களுக்கு கர்த்தர் இல்லையா, கர்த்தர் இல்லையா, இருக்கிறாங்கள்ல. மனுஷர்களாகிய நாம் செய்யக்கூடிய தவறு மற்றவர்களை பார்க்கிற ஒரு பெரிய குற்றம். அல்லேலூயா, 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 ஒழுங்கு அல்லேலூயா சொல்லலைன்னா என்ன நடக்கும்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாலே அல்லேலூயா போட்டு தப்பிச்சுக்கிட்டீங்களே. என்ன நடக்கும்னா, மறுபடியும் ஒரு பாட்டு பாடுவோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க, ஆனால் நீங்கள் எங்கே பொறாமை கொண்டீங்க, மற்றவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பொறாமை என்ன செய்யுது வருதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு வந்தது எங்களுக்கு மாத்திரம் வராதா, வராதா, மனுஷர்களாகி எல்லாருக்கும் அது உண்டு. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், இப்போ நான் அதை கற்றுத்தருகிறேன். சில நேரங்களில் எனக்கு வந்த தொல்லை வந்தது, நான் அதில் வெக்கப்படுறதில்லையே, அதான் சொல்ல நான் தயங்குறதில்லை. அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப குமுறி குமுறி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் கூட நினைக்கிறதே கிடையாது. அது ஒரு வண்டி இருக்குது, எது
எந்த நன்மை செய்தது? ஆண்டவர் செய்த நன்மைகள், நமக்குன்னு செஞ்ச நன்மைகள் கண்ணு மூடிருச்சு, தெரியவே தெரியாது. கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், நேம் தெம் ஒன் பை ஒன், இட் வில் சர்ப்ரைஸ் யூ ஆஃப் வாட் த லார்ட் ஹேஸ் டன்னு. தமிழ்லையும் அந்த பாட்டு இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதெல்லாம் பாடுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, ஏன்னா மற்றவன் நம்மளை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படும் போது அது வேற பாட்டு. இந்த பாட்டெல்லாம் மறையுது. சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தேவனே நான் என்ன செய்யணும்? மனுஷீக சுபாவத்தில் இருக்கிறதுனால சிலர் படுத்துகிற பாடுகளை என்னால் மறக்க முடியவில்லை, ஆனால் என்னை பாடுபடுத்துகிறவர்கள் செழிப்பாயிருக்கிறார்களே. ஹலோ, என்னை பாடுபடுத்துறவங்களுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? செழிப்பாக இருக்காங்க. இன்னும் செழிப்பார்களாக இருக்கலாமோ? ஆ, கோட்டை கட்டியாச்சு. இவன் பாடுபடுத்திக்கிட்டே இருப்பான், அவன் நம்மளை காட்டிலும் செழிப்பாக இருந்துக்கிட்டே இருப்பான், இங்கே வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வந்ததா இந்த சோதனை? நானே வெக்கம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பெரிய கொம்பு மாதிரி இருக்கீங்க? எத்தனை பேருக்கு வந்துச்சு ஸ்தோத்திரம்? எத்தனை பேருக்கு வந்துச்சு? ஒன்று, நீங்கள் கை தூக்கலைன்னா உங்களுக்கு வரலைன்னு அர்த்தம், இல்லை தூக்கலைன்னா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். வந்துச்சா? பார்த்தீங்களா, என்னோட என் தோழர்களே, இத்தனை பேர் இருக்கீங்களே, அல்லேலூயா. இதுக்கு என்ன தீர்வு? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண, தேவனே என்னால் இப்படி வாழ முடியாது, இப்படி நலிந்தேனேன்னு பாடணுமே. இது மாதிரி என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையை அசிங்கமாக வச்சுக்க முடியாது. பிரைஸ் த லார்ட். எனக்கு ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப சூப்பராக சொன்னாங்க, டோட்டலாக கட் பண்ணிடுன்ட்டாங்க. சூப்பராக இருக்கா? யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சூப்பராக இருக்குன்னு. எங்கே சொல்லிட்டா ஏதாவது கட் பண்ண வேண்டிய நிலைமை வருமோன்ட்டு டோட்டலாக கட் பண்ணார். தப்பிச்சேன். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். நல்ல கொண்டாடுவேன். நீங்களா? நீ நன்மைக்கோ தீமைக்கோ இனி வரக்கூடாது, நீ டோட்டலாக கட் பண்ணு. அது நன்மைன்னு சொல்லிட்டு ஓடாத. அவன் நல்லது செய்வான்னு நினச்சிட்டு ஓடாத. அவன் கொடைக்குள்ள நீ இருப்பன்னு நினச்சிட்டு ஓடாத. அந்த கொடை உன்னை காப்பாற்றாது, நீ நலிந்து போவ. பிரைஸ் த லார்ட். யாருக்கோ கர்த்தர் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அந்த கொடைக்குள்ளேயே இருக்கணும்னு பார்த்து நீ அவனை நம்பிட்டே இருந்ததுனால தானே உனக்கு இந்த பிரச்சனை வருது. அந்த கொடை உன்னை காப்பாற்றாது, நான் தான் உனக்கு கொடை. போ, நீ டோட்டலாக கட் பண்ணிட்டு வந்தீன்னா. ரெண்டு கொடைகள் நடுவில் மழை பெய்யும் போது சுகமாய் போகிற ஆசாமி யார் இங்கே? காதலையே ஏறலையா இருக்கும். நல்லா கொட்டுது மழை, நமக்கு இந்த பக்கம் ஒருத்தன் ஃபுல்லாக கொடையை வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறான், இந்த பக்கம் ஃபுல்லாக தனக்குன்னு கொடையை வச்சு என்ஜாய் பண்ணுறான். நல்லா நீங்கள் நினைறீங்க. ரெண்டு கொடை நடுவில் நீங்கள் போயிட்டு ரெண்டு கொடை நிழலும் எங்களுக்கு வேணும், மழை பெஞ்சா நனையாமல் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர்? ஒன்று, எனக்கு இருக்கு பிடிக்கணும், இல்லைனா உங்களுக்கு இருக்கு பிடிக்கணும். இந்த கேள்வினால் நிச்சயமாக போக முடியாது, நிச்சயமாக போக முடியாது. ஒருத்தன் கொடையில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன செய்யலாம்? ஏதோ கொஞ்சம் நினையாமல் போகலாம். ஒன்று, இந்த கொடை இல்லைன்னா அந்த கொடை, இவனும் பாதி அவனும் பாதின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்க, அவன் ரெண்டு பேரும் தப்பிச்சுக்குவான், நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க நடுவில். ரெண்டு கொடைகள் என்றைக்குமே லாய்க்கப்படாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு கொடையில் நில்லுன்னார், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறீங்க. பிரைஸ் த லார்ட். நான் நிஜமாக மனம் திறந்து பேசுகிறேன். இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு. அந்த கொடையை, ஒரு கொடையை விட்டு தொலை. நீ விடாமல் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு யார் யாரை பிடிச்சி வச்சுருக்கீங்களோ சாமிகளே. ஆ சாமிகளே, யார் யார் கொடையை பிடிச்சி வச்சுட்டு எங்களுக்கு இது நல்ல நிழல் கொடுக்கும், மலைக்கு ஓதுங்களாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. தீர்க்க தரிசனமாக நான் சொல்லட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். உங்கள் வாழ்க்கையை கட்டுறதா இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனம். உங்கள் வாழ்க்கையை இடிக்கிறதா இருந்தால் நான் சொல்கிறது தீர்க்க தரிசனம் கிடையாது. நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை கட்டுறது என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடையாக இருந்தால் நீங்கள் செழித்து சுகமாய் தங்குவீர்கள். அப்போ இது தீர்க்க தரிசனம் தானே? எடுத்துக்குங்க ஐயா சாமி. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் சாட்சியாக சொன்னேன். என்னைக்கு முழுசாக ஆண்டவருடைய கொடைக்குள்ளே வந்தேன்னா அன்னைக்கு நிம்மதியாக இருக்குது. அல்லேலூயா.
இது என்ன? அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஜீவியத்தில் வந்ததுக்கப்புறம் எவன் எவ்வளவுதான் செழித்தாலும் அதுக்கு நமக்கு என்ன செய்யலை, தொடவே மாட்டேங்குது. ஹாலேலூயா. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடணும், விடுதலைக்குள்ளால. ஹாலேலூயா. என்னமோ தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை பேச சொன்னார். ஒரு ஒரு டாப்பிக்கு பாதியில் நிற்குது. நான் மேலானவைகளை தேடுங்களுங்கிற டாப்பிக்கில் இன்னும் ஆனால் கட் பண்ணிட்டார். அந்த பக்கம் நீ போகாத, இப்படி வா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு ஒரு விடுதலை உண்டாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ரைஸ் த லார்ட். உண்மையாகவே உண்மையாகவே அதை நீங்கள் வெட்கப்படாமல் இருந்தீங்கன்னா எனக்கு தான் இது ஒன்று விடுதலைன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறவங்க சும்மா கை தூக்கப்படாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கை தூக்கினா ஒரு பாட்டு பாடுவார்னு சொல்லி கை தூக்கக்கூடாது. இன்றைக்கி இத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை. நமக்கு சில காரியங்கள்லாம் நம்மளை போட்டு திங்கியும் வாழ்க்கையில், தின்னுக்கிட்டே இருக்கும். நல்ல மக்கள் தான், நல்லா ஆராதிப்போம், கோயிலுக்கு தவறாமல் வருவோம், நல்ல காணிக்கையும் கொடுப்போம், நல்ல உறவுக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் சில காரியங்கள் உள்ளே நம்மளை போட்டு அப்படியே இந்த மலேரியல் பேரசைட்டு மாதிரி உள்ள தின்னுக்கிட்டு இருக்கோம் நம்மளை. இதுலேருந்து எல்லாம் விடுதலை பெறணும். ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை தந்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எனக்கு செய்த தெய்வம் உங்களுக்கும் செய்கிறவே வல்லவர். இல்லைண்ணா, இந்த ஆலோசனை செய்ய மாட்டார். தரமாட்ட. வருஷ கணக்காக இதில் உட்காந்துட்டு மன நோவில் உட்காந்துருப்போம், சமாதானம் போயிடும். தூங்கும்போது அதுதான் நிற்கும். தூங்கி எந்திரிச்சக்கப்புறம் மறுபடியும் சனியை வந்து நிற்கும். ஸ்தோத்திரம். நம்மளால் சமாளிக்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் அதை கட் பண்ண சொல்லுகிறார். அல்ல, யாருக்கு என்னத்தை எதை கட் பண்ண சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கட் பண்ண சொல்லுகிறார். நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய கொடை கீழே நீங்கள் வருவீங்க. கொடைக்கு கீழே வந்துட்டீங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீ லைஃப். ஹல்லேலூயா. அடுத்து 13வது வசனத்தில், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை. ஏன் இப்படி போலம்புற? நான் கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நான் வந்து ஆண்டருக்கு காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது என்ன? என்கிட்ட ஒரு நபர் அப்படி தான் கேட்டார். வடஇந்தியாவிலேருந்து கேட்டார். வடஇந்தியாவிலேருந்து நான் இவ்வளவு நாளும் காணிக்க கொடுத்தது, டைத்து கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுனார். அவருக்கு கொடுத்தேன், அவர் இவருக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க டைத்து? தசம பாக்கம் யாருக்கு கொடுத்தீங்க? காணிக்கைகளை யாருக்கு கொடுத்தீங்க? பாஸ்டருக்கா? எனக்கு காணிக்கைகளும் தசம்ப பாகங்களும் வேணும்னா இந்நேரம் நான் ஊது ஊதுன்னு ஊதியிருப்பேன். மைக்கில் காலகாலமாக ஊதியிருப்பேன். ஊழியத்தில் வந்ததுலேருந்து ஊதியிருப்பேன். என்றைக்காவது எதையாவது சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அது பாட்டு ஒரு பாட்டு பாடுவோம். உங்கள் பிரியம், நீங்களாச்சு கர்த்தராச்சு கணக்கு. அவ்வளோதான், அவ்வளோதான். கொடுத்தவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். வாக்குவாதம் பண்ணினவன் அதுக்கேற்ற பலனை அடைவான். கொடுக்கிற காரியங்களில் தயவு செய்து வாக்குவாதங்களுக்கு போகிறதுக்கு உங்கள் இருதயங்கள் கசப்பாய் மாறிவிட வேண்டாம். அது சித்திக்காது. ஏன்னா கொடுக்கறதில் தேவன் மன்னன். நம்பினால் நீங்கள் கர்த்தரை மயப்படுத்தினீர். அவரை மிஞ்சி கொடுத்தவனும் இல்லை, கொடுக்க போறவனும் இல்லை. ஸ்தோத்திரம். மன்னன். அவர் கிறிஸ்துவையே கொடுத்தார், பரலோகத்தையே கொடுத்தார், வாங்கினாருங்கிற சரித்திரம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. நம்மள்ட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, நான் கொடுக்கிறது உனக்கு நிறைவாய் உன்னிடத்துல தங்கும்படிக்கு உன் இருதயத்தை தரேங்கிறார். உன்னுடைய இருதயம் கொடவுனாக இருக்கட்டும். எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கு தான் தர. கண்ட குப்பையும் இப்போ உள்ளே இருக்கு. பிசாசுடைய சரக்கெல்லாம் கிடக்கு. தூக்கி தூர எரிஞ்சு நான் கொடுக்குற ரட்சிப்பு, நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர், நான் கொடுக்குற நன்மைகள், நான் கொடுக்குறத ஸ்டோர் பண்ணி வச்சு சுகமாக வாழ்ந்து நல்லா வாழ்ந்து முடித்த பிறகு மேலே வா அப்படிங்கிறார். அது ஒன்றுக்கு தான் இருதயத்தை கேட்குறார். வேற எதுக்கும் கேட்கலையே. உன்னுடைய இருதயம் என்னுடைய கொடவுனாக இருக்கட்டும். உன்னுடைய இருதயம் இதைத்தான் கேட்குறாரு. உன்னுடைய இருதயம் என்னுடைய குடவனாக இருக்கட்டும். அது ஒன்று தான் நான் கேட்குறேன். கொடுப்பதில் இயேசு மன்னன், பிதா மன்னன், ஆவியானவர் மன்னனுங்க. அவருடைய குணம் அவ்வளவு. ஒரு மன்னனாக இருந்துக்கிட்டு
அவ்வளவு பரந்த குணத்தை உடையவற்ற போய் நம்முடைய கடல முட்டாய்க்கும் தேராத ஒரு காசை போய் கணக்கு பார்த்து வாக்குவாதம் பண்ணி கொடுக்கணுமா? இருக்கோ புளியூர் பாட்டில் இருக்கோ புதிய பாட்டில் இருக்கல பைபிள் கவர்க்குள்ள இருக்குதா இல்ல கவர் மேல இருக்குதா? நாசமா போவோம், பேசவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். யார்கிட்ட போய் பேசுறீங்க? போயும் போயும் ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட போய் எதாச்சும் பஞ்சாயத்து பண்ணிட்டீங்கன்னா கர்த்தரை இப்படியே போங்க, சண்டை போடாதீங்கடான்ற. என்ன மோசை ஒருத்தனை போய் கொண்டான், ஒருத்தனை போய் கொண்டான், அடுத்த நாள் சகோதரனே நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அவன் பார்த்தான்டே கொலகாரப்பையில் என்னன்ட்டான். அந்த பஞ்சாயத்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளது. கொடுக்கறதுல மன்னனா இருக்கக்கூடிய கர்த்தரிடத்துல போய் வாக்குவாதம் பண்ணி வரல வார்த்தை. பஞ்சாயத்து பண்ணி பிசினித்தனம் பண்ணி அங்க இருக்கா இங்க இருக்கா இந்த வசனத்தின்படி அந்த வசனத்தின்படி அதன்படி இது இப்படி. யோ, வசனமே அவருடையதான் ஐயா, வசனமே அவருடையதான். அதுல இவர் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில கூட்டி கழிச்சு என்னன்னா அவருக்கு கொடுக்க கூடாது. அவருக்கு என்ன செய்யக்கூடாது? அவர் வசனத்தை பயன்படுத்தியே என்னமா அப்படி முழிக்கிறீங்க? பிரைஸ்ல அவர் வசனத்தை பயன்படுத்தியே வாக்குவாதம் போட்டு கடைசியில் அவருக்கே நம்மளை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சிருப்பாருன்னு கேட்குறேன். என்ன அபிப்பிராயம் வச்சிருப்பார் இது? இதில் பாரு, இதில் மண்டு இப்படி இப்படி பேசுதுங்களே. என் குணத்தை பார்த்த பிறகும் கூட அதுக்கு என்ன இல்லை, அப்படி அவ்வளவு ஒரு இருதயம் ஒரு பிசினித்தனத்தில் நிரம்பி கிடக்குதுன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவனுக்கும் அவ்வளவுதான் கணக்கு. எனக்கு அதில் நான் பங்கே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதில் என்றைக்கோ விலகிட்டேன். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா யார் இடத்துல வாக்குவாதம் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட பஞ்சாயத்து தீர்த்துக்குங்க. என்னடா நம்மளை எப்படி விட்டார் இவர்? கரெக்டாக தப்பா? அந்த இருதயத்தில் கசப்புகள் வச்சிட்டு கொடுத்தாலும் வேண்டாங்கிறார். அந்த ஒரு துர்ச்சிந்தையோட கூட கொடுத்தாலும் கூட கோ, ஐ டோன்ட் வாண்ட். தேவனே, நீ இவ்வளவு பண்ணது ஜீவனோடு இன்னைக்கு இருக்கிறேன்னா நான் என்ன கொடுத்து உங்களுக்கு நான் உங்களை திருப்திப்படுத்த போகிறேன்? என் எல்லாம் உம்முடையது தானே, ஆனாலும் ஒரு பங்கை உம்முடைய வசனத்தின்படி எடுத்துக்கொண்டு வந்து உம்முடைய அடியான் உம்முடைய கால்கள் கீழே வைக்கிறேன், உம்முடைய அடியானை நினைத்தருளுவீராகனு சொல்லி ஹம்பிள் பண்ணி கொடுங்க. அதை தேவன் பிக்கப் பண்ணிக்குவார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், கொடுக்காமல் டேஷ் டேஷ் ஆனவர்களும் இருக்கிறார்கள், கொடுத்தும் டேஷ் டேஷ் ஆனவர்கள் இருக்கிறார்கள். என்னடா குழப்பிறார் இவர்? கொடுத்து டக்குன்னு போனவங்க இருக்கிறாங்க, கொடுக்காம புரிஞ்சுக்குங்க. அதே வேளையில் கொடுத்தும் காயின் கொடுத்தான், மேலையா போனா கொடுக்காம கீழே போறவனும் கொடுத்து கீழே போறவனும் ஒரே கேட்டகரி, ஒரே டைப்பு. இவன் கொடுக்காம கீழே போனா இவன் இருதயெல்லாம் கசப்பில், ஆனாலும் கொடுத்து என்ன பண்ணிட்டான், அது தேவன் அங்கீகரிக்கலை. இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளே நம்ம செத்தாலும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. வேற இது இந்த மூணு தவிர்த்து வேற இல்லை, இந்த மூணு தவிர்த்து இல்லை, வேற என்ன இருக்கு சொல்லுங்க? வேற என்ன இருக்கு? கொடுத்து மேலே போகணும், இல்லை கொடுத்து கீழே போகணும், இல்லை கொடுக்காம கீழே போனோம். பாஸ்டர், கொடுக்காம மேலே போகலாமா? அது இல்லையே, அது இருக்க போகிறது இல்லையே. ஆனால் கொடுப்போம், ஆனால் கொடுப்பது மேலே போகிறதுக்காக இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த சர்வீஸுக்கு வந்தீங்களே, ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இதோடு முடிக்கிறேன். நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். வேதம் அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவரேன்னு யோசித்து பார்த்தேன். உங்கள் 16 உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. அப்படி 21 இப்படியாக என் மனம் கசந்தது, என் உளந்திரங்களை குத்து
துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக அனிமலாக மாறினேன்றான். அனிமல், மிருகம் பார்த்தீங்களா? மற்றவனை பார்க்கும்போது நம்ம எப்படியா மாறிடுறோம்? தேவனுக்கு முன்பாக மிருகமாக மாறிடுறோம். அவன் சொல்கிறான், நான் மிருகமாக இருந்தேன், எந்த மிருகம்னு தெரியல, ஆனால் ஒரு மிருகத்தை போல மாறினேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கவனிங்க, ரெண்டாவது வசனத்தில் ஒரு ஆனாலும், 23வது வசனத்தில் அந்த ஆனாலுக்கும் இந்த ஆனாலுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. இந்த 23வது வசனத்தில், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகரத்தை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை முடிவிலே நடத்தி என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர வேறு எனக்கு விருப்பம் இல்லை, மாம்சம் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையின் பங்குமான, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். ஏன் இப்போ தானே போயிட்டு வந்தேன், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் போயிட்டு வந்தேன், இருந்தாலும் ஏதோ திருந்தி இருக்கிறேன். அல்லேலூயா, உம்மை விட்டு சோரம் போகிறான புத்தி வந்துருச்சு, திருப்பி நல்ல புத்தி வந்துச்சு. சங்கரிப்பீர், எனக்கோ தேவனை அண்டிக்கொள்ளுகிருப்பதே நலம். பார்த்து புளிச்சு போய் கடைசியில் இந்த வார்த்தையை சொல்கிறான். அதான் சொன்னேன்ல, இவன் சொன்னது கடைசியில் சொன்னான்ட்டு. நல்ல வேலை கடைசியாவது சொன்னானே. அல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறான், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்தட்டும், உங்களை நான் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த தப்பு நம்ம என்ன செய்திட வேண்டாம், நம்ம செய்ய வேண்டாம். நம் ஆண்டவர் என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நம் தேவைகளை சந்திப்பார். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கு சந்தோஷம் வரட்டும். நம்மை காட்டிலும் மற்றவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கு ஒரு பொறாமையும் வராமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லைங்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவன் சொல்லுகிறான், எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து முடிவில் மகிமையில் சேர்ப்பீருங்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை இந்த சபைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஆலோசனை கிடைக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியாது, அந்த பழைய நிலைமையிலேயே குங்கி குறுகி, எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆண்டவர் என்னை இப்படி நடத்தினதுனாக நான் போயிட்டுருக்கேன், ஒருவேளை இதுலேருந்து விடுதலை பெறாமல் கஷ்டப்பட்டு சொந்தக்காரங்க மத்தியில் சண்டை, பொறாமல் கோல் சொல்லுதல், புறங்கூறுதல், ஜாடையாக பேசுதல், ரெண்டு மீனிங்கோட பேசுதல், அப்படியெல்லாம் இன்னும் தொடர்ந்துருக்குமோ தெரியாது, தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம எவ்வளோ அழகாய் சுத்திகரிக்கிறார் பார்த்தீங்களா. ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கக்கூடாத காரியங்கள் விரும்பலை, தேவன் சுத்திகரிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம். உண்மையாகவே ஆண்டவரே, நீங்கள் என்னோட தான் பேசுனீங்க, நான் இந்த பிரச்சனையோட தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் வருஷ கணக்காக, அது யாரும் கை தூக்க வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து இன்றைக்கி ஆண்டவர் தந்திருக்கிறார். God has given a wonderful medicine. Hallelujah. கர்த்தர் முடிவிலே நம்மை மகிமையிலே சேர்ப்பார். நமக்குள்ளது நமக்கு இருப்போதும் என்று இருப்போம். நமக்குள்ளது கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு தான். Hallelujah. நாம் என்ன செய்யணும்? நமக்கோ அவரை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலம். Hallelujah. அது ஒன்று தவிர்த்து வேற நல்லது இல்லவே இல்லை என்று அர்த்தம். இந்த ஆலோசனையை நாம் தாழ்மையோடு சாந்தமாய் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்திரிச்சு ரெண்டு கைகளையும் அப்படி ஆண்டவர்ட்டந்து பெற்றுக்கொள்ளுகிறது போல. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. ஒருவேளை இன்னைக்கு இப்படி 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 கைகளை இப்படி இப்படி பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி இன்னைக்கு உங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னாலும், யாருக்கு தெரியும், வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்போது தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இதை சாந்தமாய் சொல்லுங்க, மனத்தாழ்மையாய் இந்த ஆலோசனையை நீர்தான் பேசினீர் என்று நான் முழு இருதயத்தோடு விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறேன். தேவன், என்னை கட்டுகிறதுக்காக நீர் பேசினீர், இடிக்கும்படியாக அல்ல. ஆகவே நீர் நல்லவர்,
இப்போ கைகளை உயர்த்துங்க மேல. ஹாலேலூயா. உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதி, ஆண்டவருக்கு துதி, துதி, நன்றி, நன்றி. அவர் பேசுனதுக்கப்புறம் நன்றி சொல்லணும்ல, ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நன்றின்னு சொல்கிறோம்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக கிஃப்டாக தந்ததுக்காக எல்லாரும் ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லா நாவுகள், எல்லா நாவுகள்லையும் ஒன்றே ஒன்று இருக்கணும், நன்றி ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, 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 நன்றி. என்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நடக்கும் வழியை காட்டி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்மேல் எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்லது, நல்லது. அவர் பக்கத்தில் இருப்பது நல்லது. எத்தனை விஷயத்துக்கு காப்பாற்றப்படுகிறேன் தெரியுமா? அத்தனை ஒன்றும் என்னை அணுகாது. பொறாமை என்னை அணுகாது, பெருமைன்னு அணுகாது, கீழ்த்தனம் அணுகாது, புறங்கூறுதல் அணுகாது, கோல் சொல்லுதல் அணுகாது, துக்கம் அணுகாது, வேதனை அணுகாது. அவர் பக்கத்தில் போயிட்டா எதுவுமே நம்மளை அணுகாது. நம்புறீங்களா? அவரை விட்டு தூரமாக போனால் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டாக மாறிடுறோம். துக்கத்துக்கு ஃப்ரெண்டு, துக்கத்துக்கு ஃப்ரெண்டு, பொறாமைக்கு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் நம்மளாக தான் இருப்போம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம பக்கத்தில் இல்லை, எல்லாம் நமக்கு ஃப்ரெண்டு பிடிச்சி நம்மளோட உட்காந்துக்கும். ஆனால் இதெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த கொடை அல்ல, தேவனாகிய கர்த்தரே எனக்கு கொடையாக. ஹல்லேலூயா. He is my umbrella. God is my umbrella. Hallelujah. Praise the Lord. நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே கபடம் வராதபடிக்கு காத்து கொள்வோம். ஏன்னா ஆண்டவர் பக்கத்தில் போயிட்டா நமக்கு கபடங்கள் வராதே. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க, என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளையில் உங்கள் பாதத்தில் ஆற அமர அவசரம் ஆத்திரம் இல்லாமல் அப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த வாரத்துக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை உங்கள் பாதத்திலேருந்து, நாங்கள் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒருவேளை இந்த வாரத்தில் என்ன சோதனை வருமோ தெரியாது, ஆனால் முன்கூட்டியே எங்களுக்கு கர்த்தர் எச்சரித்து காட்டியிருக்கிறேன். ஆசீர்வதிங்க எங்களை. எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தானே இந்த வார்த்தைகளை பேசுனீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தவர்களை பார்க்கறதுங்கிற ஒரு பெரிய தப்பில் எங்களை காத்து கொள்ளுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். நாங்கள் முழு ஒத்துழைப்பு செய்ய இந்த ஆசாபு பாவம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் பிறகு தேவாலயத்துக்குள்ளே போன பிறகுதான் அவனுக்கு அந்த ஒரு இதுவே வந்தது. ஆனால் நாங்கள் இன்று ஆலயத்திலேயே பெற்றுக்கொள்ளுகிறோம். அவனாவது சோர்ந்து போயிட்டு பிறகு தேவாலயத்துக்கு உள்ளே போனான், நாங்கள் சோர்ந்து போய் ஒன்றும் உள்ளே வரல. கர்த்தாவே, தேவாலயத்துக்குள்ளேயே எங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கறதுனால இது எவ்வளவோ எங்களை காத்துக்கொள்ளும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சபையை காத்து பரிபூர்ணப்படுத்தி ஆசீர்வதிங்க, நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. ஒருவேளை, ஒருவேளை இந்த வாரத்துக்குள்ளே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அப்பா தகப்பனே, ஒருவர் கூட மிஸ் ஆகாமல் அன்னர் குடும்பங்குட்டியோடு நாங்கள் மேலே வரணும்ப்பா. அனுகிரகம் பண்ணுங்கப்பா. கிருபதாங்க, இறக்கம் பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும் இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.